இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு லாஸ்ட்டில் வந்து நீதி கட்சி எப்படி உருவானது, கடைசியில் யார் முதலமைச்சர்களாக இருந்தா, அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். பிடி தியாகராஜ செட்டியார், நடேச முதலியார், டிஎம் நாயர் இவருங்களாம் வந்து நீதி கட்சி உருவாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தாங்க. கடைசியாக வந்து 1937 கே வி ரெட்டி அவர்கள் வந்து இருந்திருப்பாங்க முதலமைச்சராக. கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டுகள் வந்து நீதி கட்சி வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. இப்போ நீதி கட்சியோட சாதனைகள் அதான் பார்க்க போகிறோம். என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்காங்க, என்னென்ன சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க மக்கள் நலனுக்காக, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1920 வந்து மெட்ராஸ் டவுன் பிளானிங் ஆக்ட், சென்னை நகர் திட்ட சட்டம் கொண்டு வந்தாங்க. மெட்ராஸ் டவுன் பிளானிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டவுன் பிளானிங் ஆக்ட் அதாவது சென்னை நகர் திட்ட சட்டம். அதே போல் வந்து 1920 வந்து சென்னை பஞ்சாயத்து ராஜ், சென்னை பஞ்சாயத்துகள் சட்டம் கொண்டு வந்தாங்க. அதே போல் வந்து 1921-22 காலகட்டத்தில் வகுப்புவாரி இடஒதுக்கீடு அரசாணை சட்டம் கொண்டு வந்தாங்க. வகுப்புவாரி இடஒதுக்கீடு அரசாணை சட்டம் கொண்டு வந்தாங்க. 1921 பெண்களுக்கான வாக்குரிமை, ரொம்ப முக்கியமான விஷயம், பெண்களுக்கான வாக்குரிமை, பெண்களுக்கான வாக்குரிமை சட்டம் வந்து 1921 சென்னையில் வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்து வந்து சென்னை இலவச கல்வி சட்டம், சென்னை இலவச கல்வி சட்டம் கொண்டு வந்தது நீதி கட்சி தான். சென்னை மாநகராட்சி பள்ளியில் மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்தது நீதி கட்சி தான். அதாவது மதிய உணவு திட்டம் வந்து சென்னையில் இருக்க 1000 விளக்கு பகுதியில் இருக்க பள்ளியில் மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து வந்து 1926 வந்து ஒன்று இந்து அறநிலைய சட்டம், இந்து அறநிலைய சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து 1921-22 காலகட்டத்தில் வந்து மசோதாவாக போட்டு 1926 வந்து இந்து அறநிலைய சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். அதே 1926 வந்து முத்துலட்சுமி ரெட்டி அதாவது பெண் சட்டமன்ற சட்ட மேலவை உறுப்பினர், முதல் பெண் சட்டமன்ற சட்ட மேலவை உறுப்பினர். 1926 வந்து முத்துலட்சுமி ரெட்டி வந்து முதல் பெண் சட்ட மேலவை உறுப்பினர், மேலவை உறுப்பினராக வந்து நேரடி நியமனம் செஞ்சாங்க. இதுவும் ஒரு முக்கியமான விஷயந்தான். நீதி கட்சியில் 1926 முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் வந்து முதல் சட்ட மேலவை உறுப்பினர், மேலவை உறுப்பினராக வந்து நேரடி நியமனம் செஞ்சாங்க. ராஜ்யசபா லோக்சபா, லோக்சபானா கீழவை, ராஜ்யசபானா மேலவை, சரிங்களா. லோக்சபா வந்துட்டு நம்ம எம்பிகளை நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது, ராஜ்யசபா வந்து எம்பிகளை வந்துட்டு அவங்களே டைரெக்டாக போஸ்டிங் போடுறது, சரிங்களா. முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் வந்து முதல் பெண் சட்ட மேலவை உறுப்பினராக வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்து 1924 வந்து பணியாளர் தேர்வாணையம், எஸ்எஸ்சி, ஷார்ட் சர்வீஸ் கமிஷன், பணியாளர் தேர்வாணையம் லீ பரிந்துரையின்படி, லீன்னு ஒருத்தர் அவரோட பரிந்துரையின்படி ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் பணியாளர் தேர்வாணையம் வந்து 1924 வந்து ஏற்படுத்தினாங்க. 1929 பார்த்திங்கன்னா பொது பணியாளர் தேர்வாணையம் உருவாக்குனாங்க. பொது பணியாளர் தேர்வாணையம் வந்து உருவாக்குனாங்க. அடுத்து 1926 வந்து ஆந்திரா பல்கலைக்கழகம், ஆந்திரா யூனிவர்சிட்டி வந்து உருவாக்குனாங்க, ஆந்திரா பல்கலைக்கழகம், சரிங்களா. அடுத்து 1929 அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்குல்ல, அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து சிவஞானம் பிள்ளை குழுவால் வந்து ஏற்படுத்தப்பட்டது. 1929 அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிவஞானம் பிள்ளை குழுவால் வந்து ஏற்படுத்தப்பட்டது. அடுத்து 1930 வந்து தேவதாசி முறை வந்து ஒழிச்சிருக்காங்க. அதே 1930 வந்து தீண்டாமை ஒழிப்பு சட்டம் ஏற்றிருக்காங்க. 1930 வந்து தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் இயற்றிருக்காங்க நீதி கட்சி. 1930 தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தையும் வந்து இயற்றிருக்காங்க. அடுத்து 1926 வந்து
சுப்புராயன் அப்படின்றவர் வந்து கோட்டா முறையை வந்து பரிந்துரைத்தார். சுப்புராயன்றவர் யார்? ஒரு சுயேட்சை எம்எல்ஏ. அவர் வந்துட்டு ஒரு சுயேட்சையிலேருந்து முதலமைச்சரானவர். 1926 வந்து சுப்புராயன் வந்து கோட்டா முறை அப்படின்ற கோட்டா, இப்போ ரிசர்வ்டு கோட்டா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கோட்டா முறையை வந்து பரிந்துரைத்தவர். வகுப்புவாத இடஒதுக்கீடு தந்தை முத்தையா முதலியார் வந்து அதில் பரிந்துரைத்தார். சரிங்களா, சுப்பையா வந்து கோட்டா முறையை கொண்டு வந்தார். அதை பரிந்துரைத்தது வந்து வகுப்புவாரி இடஒதுக்கீடின் தந்தை வந்து முத்தையா முதலியார் அவர்கள் வந்து அதை வந்து பரிந்துரைச்சிருப்பார். அடுத்து வந்து நிறைய அரசு கல்லூரிகள்லாம் உருவாக்கம் பண்ணியிருக்காங்க. நிறைய அரசாங்க கல்லூரிகள்லாம் வந்து நீதி கட்சி இருந்தப்போ உருவாக்கியிருக்காங்க. சித்தா, யுனானி, ஆயுர்வேதா ஆகியதுக்கெலாம் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், யுனானி, இதுக்கெலாம் வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து 3000 மீனவர் சிறுவர்களுக்கு வந்து பயிற்சி அளிச்சிருக்காங்க. 3000 மீனவர் சிறுவர்களுக்கெலாம் வந்து பயிற்சிகள்லாம் அளிச்சிருக்காங்க. 1935 இந்திய அரசு சட்டம் ரொம்ப முக்கியமான ஒன்று. 1935 இந்திய அரசு சட்டம், இந்திய அரசு சட்டம், அதுக்கப்புறம் வந்து மாநில சுயாட்சி நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ காங்கிரஸ் வந்து தேர்தலில் வந்து 1937 வந்துட்டு தேர்தல் நடக்கும். தேர்தலில் வந்து காங்கிரஸ் வந்து போட்டியிடும். நீதி கட்சி வந்து ஆங்கிலேயர் வந்து நீதி கட்சிக்கு வந்து ஆதரவாக இருப்பாங்க. அப்போ ஆங்கிலேயரோட சப்போர்ட்டில் வந்து இருப்பாங்க. அதில் இருக்க நிறையா பேர் வந்து நீதி கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் வந்து மக்கள் ஒரு சில பேருக்கு வந்து எழுச்சி அடைஞ்சு அவங்கள மேலே வந்து கொஞ்சம் அதிருப்தியெலாம் வரும். அப்போ வந்து 1937 தேர்தலில் வந்து காங்கிரஸ் வெர்ஸ் நீதி கட்சி, காங்கிரஸும் நீதி கட்சியும், சரிங்களா, இதில் வந்து நீதி கட்சி வந்து ஆங்கிலேயர் சப்போர்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்துட்டு கேவி ரெட்டி, அப்போ இருக்க முதலமைச்சர் வந்து கேவி ரெட்டி இருப்பார். அப்போ வந்து நீதி கட்சி வந்து தோற்கடிக்கப்படுது. காங்கிரஸ் வந்து வெற்றி பெறுறாங்க. அப்போ காங்கிரஸில் வந்து தலைவராக இருந்தவர் வந்து ராஜாஜி அவர்கள் இருந்தார். காங்கிரஸ் வந்து வெற்றி பெறுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1938 நீதி கட்சியோட தலைவராக வந்து பெரியார் வந்து பொறுப்பேற்கிறார். 1938 பெரியார் வந்து நீதி கட்சியோட தலைவராக பொறுப்பேற்கிறார். அடுத்து 1944 பார்த்திங்கன்னா நீதி கட்சி அப்படின்ற கட்சி வந்து சேலம் மாநாட்டில் 1944 சேலம் மாநாட்டில் நீதி கட்சி வந்து திராவிடர் கழகம், திகா திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்படுது. இதை முன்மொழிந்தவர் பெரியாரால் பெயர் மாற்றம் செய்யப்படுது. இதை முன்மொழிந்தவர் வந்து அண்ணாதுரை, அறிஞர் அண்ணா இருக்கார்ல, அண்ணா வந்து முன்மொழிகிறாரு. சரிங்களா, 1944 நீதி கட்சி வந்து சேலம் மாநாட்டில் நீதி கட்சின்ற பெயர் வந்து திராவிட கழகம் என பெயர் மாற்றப்படுகிறது. மாற்றியவர் வந்து அண்ணாதுரை, அதை முன்மொழிந்தவர் வந்து மாற்றியவர் வந்து பெரியார், அதை முன்மொழிந்தவர் வந்து அண்ணாதுரை அவர்கள், அவர்களால் வந்து பெயர் மாற்றம் அடைகிறது. இதே போன்று வந்து இப்போ காங்கிரஸில் முன்னாடி பெரியார் பயணிச்சிருப்பார். அதில் ஒரு சில அவங்களோட கொள்கைகள்லாம் பிடிக்காமல் அதுலேருந்து பிரிஞ்சு வந்து தான் வந்து நீதி கட்சியில் இருப்பார். நீதி கட்சியில் வந்து ஒரு தலைவர் ஆவார். நீதி கட்சி தலைவரானதுக்கப்புறம் நீதி கட்சி வந்து திராவிடர் கழகம்ன்ற பெயராக வந்து சேலம் மாநாட்டில் மாற்றுவார். அப்போ அண்ணாதுரை வந்து இவர் கூட தான் இருப்பார். அண்ணாதுரை வந்து முன்மொழிந்திருப்பார். அடுத்து வந்து நம்ம பெரியாரை பற்றின பாடங்களை பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.